ஜிம்பாப்வே கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 3 வீரர்கள் கூடுதலாக ஆட் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த ஸ்குவாடில். அவங்க யார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். முதல் நபர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்சன். அவருக்கு இந்த ஸ்குவாடில் இப்போ திடீர்னு இடம் கிடைச்சிருக்கு. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபை சேர்ந்த ஜித்தேஷ் சர்மா, அவரும் வந்து இந்த ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காரு. மூன்றாவது நபர் ஹர்ஷித் ராணா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக ஐபிஎல்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, அதுக்காக அவருக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. திடீர்னு இந்த மாற்றம் செய்யப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிம்பாப்வே தொடருக்கான இந்திய அணி கடந்த மாதமே அறிவிக்கப்பட்டிருச்சு. அதுல நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும் காயம் காரணமா விலகினாரு. அதனால கில் தலைமையினால இந்திய அணியில சிவம் துபேக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உலக கோப்பையில விளையாடிட்டு இருக்கிற இந்திய அணியை சேர்ந்த சில வீரர்களுக்கும் இந்த அணியில வந்து இடம் பிடிக்கப்பட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து சஞ்சு சாம்சன். இவரை வந்து ஜிம்பாப்வே தொடருக்கான மெயின் விக்கெட் கீப்பரா பிசிசிஐ வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு நபர் யாரு அப்படின்னா ரிசர்வ்டு டீம்ல இருந்த ரிங்கு சிங். இவங்க மூணு பேருமே வந்து இப்ப வரைக்கும் கரீபியன் ஐலாண்ட்ல தான் இருக்காங்க. ஏன்னா பார்பிடோஸ்ல வந்து பெரில் புயல் தாக்குதல் காரணமா இது வரைக்கும் விமான சேவைகள் தொடங்கப்படல. அதனால உலகக்கோப்பை ஜெயிச்ச மொத்த இந்திய அணியுமே இப்ப வரைக்கும் மேற்கிந்திய தீவுகள்ல தான் இருக்காங்க. அங்கிருந்து அவங்க வெளியே வர முடியாத ஒரு சூழல் இப்ப நிலவிட்டு இருக்கு. அவங்களை வந்து தனி விமானம் மூலமா இந்தியா அழைத்து வர்றதுக்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து ஜிம்பாப்வே தொடருக்கான இந்திய அணி வந்து அங்க புறப்பட்டு போயிருக்காங்க ஜிம்பாப்வேக்கு. இந்த மூணு பிளேயரும் வராத பட்சத்துல போட்டியானது வந்து 6ஆம் தேதி தொடங்க இருக்கு. இவங்க ஒருவேளை இந்தியா வந்தாலும் பிரதமருடனான சந்திப்பு, அதுக்கப்புறம் வந்து வெற்றி கொண்டாட்டம் இப்படின்னு நிறைய பிளான்ஸ் ஏற்கனவே இருக்கிறனால இவங்க மூணு பேருக்கும் கொஞ்சம் ரிலீஃப் தர விதமா முதல் 2 டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டும் அடிஷ்னலா வந்து 3 பிளேயர்ஸை இப்ப பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க.